அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஒரு மாதிரி கை கால் இழுத்துக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம சில பேர்த்துக்கு நம்ம பாக்குறோம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில. அவங்க எல்லாம் வெளியில போறதுக்கு கூட நிறைய பயப்படுறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம மூளையில வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ரொம்ப அதிகப்படியான அந்த மின்னோட்டம் தாக்கப்படுறதுனாலதான் அந்த ஃபிக்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம பயந்துக்கு தேவையில்லை. இதுக்குன்னு சரியான முறைப்படியான நம்ம பயிற்சிகள் நம்ம செய்யும் போது உங்களுக்கு வந்து அதுல இருந்து ஈஸியா நம்மளால வந்து ரெக்கவர் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க. இதுக்கு வந்து யோகால சில பயிற்சிகள் இருக்குது. இந்த பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது இதுல இருந்து நம்ம ஈஸியா ரெக்கவரி ஆயிட முடியும். அண்ட் ஆல்சோ பிக்ஸ் வரவங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா மூளையோட செயல்பாட்டு திறன் அதிகரிக்கிறதுனால நம்மளோட புத்திசாலித்தனம் அதிகரிக்குது. அதனால பயப்பட வேண்டாம். அது வந்து சீக்கிரமா சரியா குணப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை தான். சப்போஸ் நீங்க பிக்ஸ் இருக்கிறவங்க மத்தவங்க வந்து வித்தியாசப்படுறதாகவும் நீங்க நினைச்சுக்க தேவையில்லை. நம்ம மூளையோட செயல்பாட்டு திறன் கொஞ்சம் அதிகப்படும் போது நம்மளுக்கு புத்திசாலித்தனம் இயற்கையை அதிகரிக்கிறது நல்ல விஷயம் தான். அதுக்காக நம்மளா உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. பயிற்சிகளை செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமா இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய பயிற்சி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மச்சேந்திராசனா. இது ஃபர்ஸ்ட் யார் யார் பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த கழுத்துல வந்து ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணிட்டு இந்த பயிற்சி நீங்க பண்ணணும். எல்லாருமே நம்ம பண்ணலாம். இது ஒரு படுத்து பண்ணக்கூடிய பயிற்சி தான். கீழே நீங்க தரையில ஏதோ ஒரு விரிப்பு விரிச்சிருக்கணும். எப்படி பண்றதுன்னு பாருங்க. இதுக்கு நம்ம நேராக படுத்திருக்கணும். நேராக படுத்துட்டு நம்மளுடைய கையை பயன்படுத்தி தலையில உச்சந்தலை தரையில இருக்கணும். ரெண்டு கைகளையும் வணக்கம் வச்சு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ எவ்வளோ நேரம் உங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமோ இருந்துட்டு நீங்கள் திருப்பி கையை பயன்படுத்தி தலையை நேர் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷனில் இருக்கும்போது ப்ரீத்திங் ப்ரீத் அவுட், அதாவது உள் மூச்சு வெளி மூச்சு அப்படிங்கிறது நேராக இருக்கணும். எழுந்திருக்கும் போது நீங்கள் எப்பவும் போல் சைடில் திரும்பி எழுந்திரிச்சுக்கணும். ஸோ இந்த மச்சேந்திராசனை கழுத்தில் நான் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் ஆனவங்க, கழுத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க யாரும் இந்த பயிற்சி செய்யக்கூடாது. ஸோ அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஆசனா வந்து பார்த்தீங்கன்னா சர்வாங்காசனான்னு சொல்லுவாங்க. இந்த சர்வாங்காசனை எப்படி பண்ணுறது அப்படின்னா பார்க்கலாம் வாங்க. அடுத்து அப்படிதான் நம்ம நேரா படுத்திருக்கணும். படுத்துட்டு நம்மளோட கால்களை மேல உயர்த்தணும். அப்படியே இப்படி படுத்துட்டு உங்களோட ஷோல்டர் மட்டும் தரையில வச்சு மொத்த உடம்பையும் மேல தூக்கணும். பாருங்க. இந்த நேரா வச்சிருக்கணும். ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் உள் மூச்சு வெளி மூச்சு சாதாரணமா இருக்கணும். இந்த பொசிஷன்ல எவ்வளவு நேரம் கம்ஃபர்டபுளா இருக்க முடியுமா இருந்துட்டு ரெண்டு கால்களையும் மடக்கி மெதுவாக காலம் நீட்டி உடம்பு நேர் பண்ணிக்கணும். அப்படியே கொஞ்ச நேரம் சவாசனால படுத்து உடம்பு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து சர்வாங்க ஆசனா. அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஆசனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸுக்காக நம்ம அடுத்து என்ன ஆசனா பண்ண போறோம் அப்படின்னா சேத்து பந்து ஆசனா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சேத்து பந்து ஆசனாக்கு இதே மாதிரி நல்லாக்கப்படுத்திட்டு ரெண்டு கால்களையும் குத்தி வச்சுக்கணும். உங்களோட கணுக்காலை வந்து கைகளில் பிடிச்சிருக்கணும். இப்படி கணுக்கால்களை பிடிச்சி அப்படியே இடுப்பை மெதுவாக மேலே உயர்த்தணும். இந்த மாதிரி உங்களோட கைகளை சப்போர்ட் பண்ணி இடுப்பு நல்லா மேலே உயர்த்தி இருக்கணும். இந்த போஸ்ல எவ்வளோ நேரம் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமோ இருந்துட்டு மெதுவாக கீழே வந்துடணும். இந்த போஸ்ல இருக்கும்போது நீங்கள் உள் மூச்சு வெளி மூச்சு சாதாரண உள் மூச்சு வெளி மூச்சு இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. அவ்வளோதான் இந்த நம்ம ஃபிக்ஸுக்காக பண்ணக்கூடிய பயிற்சிகள் இந்த மூணு ஆசனாஸ் தான். பட் இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக கொடுத்துருக்கேன். இந்த பயிற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக முறைப்படி ஒரு ஆசிரியர் முன்னிலையில் ஆரம்பத்தில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதை வந்து நீங்கள் தனியாக வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சில வார்ம்அப்ஸ் எல்லாமே இருக்குது. வார்ம்அப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இந்த பயிற்சிகள் பண்ணணும். அண்டு கர்ப்பிணி பெண்களெல்லாம் இந்த பயிற்சிகள் பண்ணக்கூடாது. முதுகு தண்டுவடத்தில் ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது, கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க இந்த மூணு பயிற்சிகளுமே பண்ணக்கூடாது. எந்த பயிற்சிகள் பண்ணும்போதுமே ப்ரீத்திங் வந்து நார்மலாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பயிற்சிகள் அவ்வளோதான். இந்த பயிற்சிகள் வந்துட்டு நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இதுலேருந்து நம்ம ஃபிக்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து
கண்டிப்பாக முழுமையாக வெளியில் வர்றதுக்கு ஒரு நல்ல பாசிபிலிட்டியாக அமையும். அண்டு நம்ம ரொம்ப சிவியராக இருக்குது, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அதாவது உடல் அளவில் வேற ஏதாவது பாதிப்புகள் இருக்குது, மனசளவில் டென்ஷன் கோபம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம யோகா கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோங்க. பிரணவ யோகா சார்பில் கோயம்புத்தூர் முழுவதும் நேரடியான யோகா வகுப்புகள், அதாவது உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் ஒருத்தங்களுக்கு மட்டுமே நம்ம பர்சனல் கேர் கொடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உங்கள் உடம்பையும் மனசையும் அனலைஸ் பண்ணி தனிப்பட்ட முறையில் உங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம உங்கள் இடத்துக்கே வந்து நம்ம யோகா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது கஸ்டமைஸ்டு பர்சனல் கேர் யோகா வகுப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆண்களுக்கு நானும் பெண்களுக்கும் பெண் ஆசிரியர் மூலமாக யோகா வகுப்புகள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். மேலும் இது பிடிச்சிருக்குதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட பிரணவ யோகா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த ஆல் அப்படின்னு இருக்கக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மேலும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.